அனைவருக்கும் வணக்கம். இங்கே மகாராஷ்டிராலேருந்து லம்பாடி பஞ்சாரா இனத்தவர் இங்கே வந்து அவங்க வாழ்வாதாரத்தை தேடி தமிழ்நாட்டுக்கு கரும்பு வெட்ட கூலி செய்ய வந்தவங்க. இவங்க இங்கே கொரோனா பிரச்சனை லாக்டவுனில் வந்து இவங்க திரும்ப போக முடியாத சூழ்நிலையில் வந்து அரசுடைய கட்டுப்பட்டு இங்கே வந்து இருக்காங்க, தங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 40 நாளாக வந்து இவங்களால் வந்து சம்பாதிச்ச காசையும் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு இப்போது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே இல்லாமல் இவங்க வந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் சைடில் வந்து சரியான நிவாரணங்களும் வழங்கப்படலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து அரசாங்கம் வந்து இவங்களை முயற்சி பண்ணி இவங்க திரும்ப அவங்க ஊருக்கு போகிறதுக்கான ஏற்பாடை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. மேலும் இவங்க தங்குற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அவங்க கொஞ்சம் அப்படியே அந்த கொட்டகையெல்லாம் அந்த டென்ட்டு மாதிரி போட்டுக்கிட்டு மேலும் வயல்வெளியில் பூச்சி பாம்பு இது மாதிரி இனெல்லாம் வாழ்கிற இடத்துல தான் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதோடு இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இவங்க வந்து பாவம் எதுவுமே இல்லாத இவ்வளோ சூழ்நிலை இருந்தும் இவங்க வந்து சாப்பாட்டுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அரசு கொஞ்சம் இவங்களுடைய கோரிக்கையை செவிசாய்ச்சி இவங்க திரும்ப நாந்தேடு மகாராஷ்டிரா போகிறதுக்குண்டான ஏற்பாடை செஞ்சு தர வேண்டுமாயும் மேலும் இப்போதைக்கு இவங்க சாப்பிட்ருக்க சாப்பாட்டுக்கும் ஜீவனம்சத்துக்கு அரசு இவங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணங்கள் சரியான நிவாரணம் கொடுக்க வேண்டுமாய் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.